இப்போ ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க காவல்துறை கிட்ட. ஆமா அது ஆமா. என்ன மேடம் ஸ்டேட்டஸ், என்ன ஆச்சுங்க மேடம்? இல்ல இப்ப என்னன்னா, எனக்கு அவங்க நேர்ல வர சொல்றாங்க சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரி அது சரி ப்ராப்பரா ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா. ஓகே ஓகே எனக்கு வந்து டைம் இல்லாம இருக்கு, ஃபுல்லா இங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால, ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால. ஓகே ஓகே ஏன்னா நம்மளுக்கு அது வேலை இல்ல, டெய்லி வேலை இல்ல, ஓகே அதுல லீவ் கிடைச்சு போய் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி அதனால மேடம். நான் வந்து அட்லீஸ்ட் அது வரைக்கும் அலர்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல முன்னாடி ஒரு கொஞ்சம் டேஸ் முன்னாடி ஃபேக் நியூஸ் போட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். சரி சரி மேடம். இன்னைக்கு உங்க நியூஸ் பார்த்துட்டு ஓகே இது வச்சு நம்ம திருப்பியும் ஃபேக் நியூஸ் கொடுக்கலாம்னு இன்ஸ்டாகிராம்ல திருப்பி இன்னைக்கும் போட்டிருக்கேன் ஓகே ஓகே இந்த மேடம் மாதிரி. ஓகே. அது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ போலீஸ் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு, சார் நேர்ல வந்து கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, டெய்லி ஷூட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி அவங்க எனக்கு ஒரு விஷயம் ஃபேவர் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் இருக்கிறதுல இருந்தே எழுதி எனக்கு டிரைவர் மூலியமா கொடுத்தனாலும் நான் ஆக்ஷன் எடுத்துறேன், நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே மேடம். இது ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் என்ன மேடம், என்ன மேடம் ஃபர்ஸ்ட் மோசடி நடந்துச்சு? இல்ல எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்களா ஏமாந்துருக்காங்களா இல்லையா அதன் மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. சரி அந்த மேடம் மாதிரி எதுவும் எனக்கு இன்னும் என்னோட மெசேஜோ எதுவும் வரல அதை பத்தி. சரி. ஆனா வந்து ஆக்டர் சில பேர் வந்து கால் பண்ணி இதுல போடலாமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு பயம் வருது. என்னன்னா, ஒரு ஒரு ஆக்டர்ன்னும் போது அவங்களுக்கு இந்த ஃபீல்ட பத்தி தெரிஞ்சும் இன்ஸ்டாகிராம் நாலேஜ் எல்லாம் இருந்துமே இது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு பார்க்கும் போதே தெரியுது எனக்கேன்னும் போது, ஓகே அவங்களுக்கு ஒரு ஆக்டரா இருந்து எப்படி அதை நம்பினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப இன்னசென்ட் பீப்புள் எத்தனை பேர் ஏமாற வாய்ப்பு இருக்கு இது இதை நினைச்சு. ஓகே அதனால எனக்கு ஏமாந்துருக்கலாம் தோணுதே தவிர ஏமாந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் இன்னும் யாரும் கொடுக்கல போல, நான் ஏமாந்துட்டேன்னு போயிட்டு சைபர் ஓகே கிரைம்ல இது வரைக்கும். ஓகே ஏமாறாத வரைக்கும் நல்லது. பட் இது வந்து ஆக்சுவலி என்ன என்னன்னா, அந்த லிங்க் அந்த இது வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி, என்ன என்னது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதோ மாதிரி கிரியேட் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பேஜ் நானே என்னடா நம்மளை பத்தி இப்பெல்லாம் போடுறாங்கன்னு போய் பார்த்தா, அந்த வெப்சைட் இந்தியன் எக்ஸ்பிரஸோட வெப்சைட் இல்ல, ஏதோ mushkil.com அப்படின்னு போது உள்ள. ஓகே ஓகே ஓகேங்களா, அந்த லிங்க் கீழே படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு கிரியேட் பண்ணதுன்னு தெரியுது அதுலயே ஓகே ஃபேக்னு. ஓகே அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா முஷ்கில் ஷாப்போ முஷி ஷாப்போ ஏதோ .com வந்திருக்கு. ஓகே அதுக்கப்புறம் உள்ள போனா இது ஃபுல்லா நான் ஏதோ சொன்ன மாதிரியுமே அதை லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஓகே எப்படின்னா, ஷோல தான் நான் பேசின மாதிரி, இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாதிரியும், ரிசர்வ் பேங்க் வந்து என்ன சூ பண்ணிட்ட மாதிரியும், அதனால வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க ரிசர்வ் பேங்க் கொடுத்து அந்த வீடியோ டெலிகாஸ்ட் வந்து டெலிட் பண்ண சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே இதுல வந்து எப்பயுமே இன்வால்வ் பண்ணிருக்காங்கல்ல, நான் எந்த ஒரு இன்டர்வியூல பேசுனேன்னு சொல்லி சொல்லல அவங்க. ஓகே 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 ஒரு சேனல் பிக் சேனல் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டேன், ஐ மீன் இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது, மக்கள் மிஸ்கைட் பண்ண மாட்டேன் நான். ஓகேங்களா, ஓகே ஓகே மேடம் ஓகே. அதை தாண்டி வந்து ஒரு சேனல்ல வந்து நான் இப்படி சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சொன்னாலும் அது அவங்க வந்து என்கரேஜும் பண்ண மாட்டாங்க சேனல்ல, அது டெலிகாஸ்ட் பண்ணி டிலீட் பண்றது எதுக்கு, அவன் ப்ரமோட் பண்ண போறான் அந்த விஷயத்த. சோ அதனால வந்து சேனல்லயே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன ஆலியா நம்ம அன்னைக்கு ஷோ அந்த பண்ணுமே, அந்த ஷோல ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா சொல்றாங்க, என்ன ஃபேக் நியூஸ் போய்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே கேக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல பாத்தீங்கன்னா கியாரா அத்வானி இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இதே மாதிரி போஸ்டர் ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களை ஏதோ அரெஸ்ட் பண்ற மாதிரி, கையெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் போட்டு அவங்களுக்குமே ஒரு பெரிய இது நடந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அது உள்ள போனாலுமே லிங்க் கிளியர் கிளிக் பண்ண இவ்வளவு நீங்க சம்பாதிக்கலாம் அப்படி வருது. நிறைய வந்து இப்போ ஸ்கேம் மாதிரி தான் இது. ஆமா ஆமா இது ஆனா பாலிமர் நியூஸ் நிஜமாவே நான் தேங்க் பண்ணும், பிகாஸ் அவர் நியூஸா போடும் போது அது ரீச் இருக்குல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு, அது நிறைய பேர் பார்த்து பெனிஃபிட் அடைவாங்க, இது யாரும் ஏமாறாம இருப்பாங்க. நல்ல விஷயம். இது எப்ப, இது எப்ப மேடம் உங்களுக்கு தெரிய வருது, இது நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரிய வருது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 days. ஓகே 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 மேம். ஆனா நீங்க எதுவும் அதை மென்ஷன் பண்ணி எங்கும் பேசல இல்ல மேடம், இந்த மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு வருது அப்படின்னு எங்க பேசுறது இல்ல. இந்த மாதிரி எங்கயுமே பேசல, நான் பேசவும் மாட்டேன், நான் மிஸ்டேடும் பண்ண மாட்டேன். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியாது, நானும் வந்து அப்படியெல்லாம் வந்து சம்பாதிச்சதும் கிடையாது. நம்ம எல்லாம் வந்து நார்மலா இப்ப நான் வந்து லைக் நிறைய வாங்கிருக்கேன், கார் வச்சிருக்கேன், வீடு வாங்கிருக்கேன், எல்லாமே உண்மைதான், எல்லாமே லோன்ல வாங்கியும் அந்த லோனை ஹாப்பியா நான் சம்பாதிச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். லைக் பொது மக்கள் எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க அதுதான். ஓகே இதுல வந்து இத வந்து அவங்க எப்படி என்ன வச்சு வந்து
எவ்வளவு காசு ஆளுல சம்பாரிச்சா அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணுமா அப்படிலாம் கேட்கும் போது எனக்கே வந்து ஏண்டா ஏதோ நாங்க என்னடா அப்படி சம்பாதிச்சேன்னு அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கே ஒரு ஃபீலு. சரி ஓகே, சரி. பட் எனிவே அவங்களுக்கு என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து என்னோட வளர்ச்சியை கூட பார்த்தாங்கல்ல நிறைய பேரு. ஓகே சில ஓகே. பேருக்கு வந்து ஓ ஒருவேளை இப்படி அப்படின்னு என்ன போட்டா டவுட் வரும் கண்டிப்பா அப்படின்னு அந்த நியூஸ் கிரியேட் பண்ணவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணவனுக்கு ஓகே ஆலியாவை போட்டா கண்டிப்பா நம்புவாங்க, ஏன்னா அவங்க சீக்கிரம் வளர்ந்தாங்க, சீக்கிரம் சம்பாரிச்சாங்க, அதனால ஓ மக்கள் நிறைய கார் வேற வச்சிருக்காங்க, சோ மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ரிலேட் ஆகும் ஆலியாவை போட்டான்னு நினைச்சுதான் பிளான் போட்டிருக்கான்னு தெரியுது.